Hi friends, welcome. This is Sakti. Last video, we have seen PGTRB 2013 blueprint questions. Okay, so questions are how to ask questions. How to ask questions. How to ask questions. Total 16 questions. Okay, so now we have seen isomorphism. Okay, first video is isomorphism. Then homomorphism later. That's stop and isomorphism, homomorphism, next video. Okay, so this is the types of questions. இதில இருந்த क्वेश्चन எப்படி வரும் அப்படினு சொல்லி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போட போறேன் சோ அதுவும் நீங்க மறக்காம பாருங்க ஏனா இது टाइप्स எல்லாம் எப்படி இருக்கு அப்படினு சொல்லி உங்களுக்கும் தெரிஞ்சிக்கணும் சரிங்களா தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்க क्वेश्चन மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन போட போறேன் சோ அந்த மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन நீங்க வந்து பாத்துக்கங்க ஓகேங்களா இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஐசோமார்பிசம் சோ ஐசோமார்பிசத்துல 3 टाइप्स இருக்கு ஓகேங்களா சோ 3 टाइप्स இருக்கு அந்த 3 टाइप्सல ஃபர்ஸ்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம் ஓகேங்களா So, first, we will talk about the first theorem of isomorphism. Okay. First theorem of isomorphism. Okay. So, isomorphism. Okay, no. First theorem, second theorem, third theorem. Okay, so this is all we know. Okay, so first theorem, and second theorem, and we will do what we are going to do. Okay. Okay, so first theorem, first theorem, let P be the function of f be a homomorphism. Okay, no. F is a homomorphism. Okay, of a, yadil abdiin badina, group. Okay, so group G onto A group. Okay, A group la irukku. G dash and H kernel F. Okay, H kernel F. In the adil, K dash yabdi irukna, normal subgroup of G irukko. Okay, in the adil, kernel dash, K is any normal subgroup of G dash. Okay, so and in the idu eppadi irukku appdi paadina K equals a kernel K equal X blanks to G. Okay, F of X igna kernel dash. Okay, equal idu eppadi equal irukna F dash of K ki equal irukum. F dash of Okay. Okay, so first in isomorphism definition padrom id mari ore equation padrom ya homomorphism vandu nadathana apra isomorphism nadathana indha edhula homomorphism irukku homomorphism nam therinjadha dhaan enna panna mudiyum isomorphism paaka mudiyum okayla so f vandu homomorphism ah irukumbodhu okayla so f vandu homomorphism ah irukumbodhu adu group ah irukku g onto a group g dash ah irukku appo eppadi write pannalana இது வந்து ஐசோமார்பிசத்துல வருது ஓகேங்களா ஐசோமார்பிசம் ஃபர்ஸ்ட் தியரம் வரும் சோ ஃபர்ஸ்ட் தியரமா செகண்ட் தியரமா தேர்ட் தியரமா கேக்கும்போது k h equal kernel f வந்து ஃபர்ஸ்ட் தியரம் அதுல k dash எப்படி இருக்கும்னா நார்மல் சப் குரூப்பா இருக்கும் ஆஃப் g dash ஓகேங்களா சோ இதுல வந்து பாக்கும்போது ஈக்குவேஷன் கொடுத்து இது வந்து என்னன்னு கூட கேட்கலாம் 1 மார்க்ல அப்ப f dash of அது f inverse of k அப்ப இந்த இடத்துல x வந்து g ல இருக்கு அந்த x வந்து kernel dash ஆ இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் சோ இதுலயே then k is a normal subgroup k is a normal subgroup of the theorem containing okay containing h and g divided by k equal g dash divided by k dash is congruent ஓகேங்களா சோ இதுல வந்து நம்ம பாக்கும்போது கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா தென் கே இஸ் ஏ நார்மல் சப் குரூப் நார்மல் சப் குரூப்பா இருக்கும்போது ஓகே நான் கே வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கு h இருக்கு அப்ப g டிவைட் பை k எப்படி வரும்னா g டிவைட் பை k கான்கரண்ட் டு g டாஷ் டிவைட் பை g டாஷ் டிவைட் பை k டாஷ் ஓகேங்களா g டிவைட் பை k டாஷ் ஆ இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து நீங்க நல்லா பாத்துக்கங்க இதுல இருக்க கீவேர்ட்ஸ் என்னன்னா ஹோமோமார்பிஸ்ல குரூப் வந்து k equal kernel f னு ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் k டேஸ் வந்து நார்மல் சப் குரூப்பா சொல்லலாம் அப்ப வந்து x equal x belongs to g இருக்கும் f டேஸ் ஆஃப் g இது வந்து ரெண்டுமே வந்து கீவேர்ட் ஓகேங்களா 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க நார்மல் சப் குரூப் k வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கும்போது g டிவைட் பை k
வந்து கான்கரண்ட் டு ஜி டேஸ் டிவைட் பை கே டேஸ் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, இது நம்முடைய ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் லா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் லா, ஓகே செகண்ட் லா ஆஃப் இஸ் ஹோமோமார்பிசம். ஓகேங்களா, செகண்ட் லா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான், சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் வரும். ஓகே, எஃப் ஹெச் பி எ நார்மல். ஓகேங்களா, ஹெச் வந்து எப்படி இருக்குன்னா நார்மல் சப்குரூப்பாக இருக்கு. ஓகேங்களா, நார்மல் சப்குரூப் ஆஃப் எ குரூப். ஓகே, subgroup of a group G and K be a normal subgroup. K is a normal subgroup of G. இங்கலா, அது எப்படி இருக்கு containing H. Then, okay, இங்கலா, G divided by K congruent to G divided by H. Okay. G divided by H divided by K divided by H. Okay. So, அதுக்கு இதுக்கு என்ன different இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து K equal. ஓகேங்களா, ஸோ கே ஹெச் ஈக்குவல் கேர்னல் எஃப் பார்த்தோம். ஓகேங்களா, அது ஜி டிவைட் பை கே ஈக்குவல் ஜி டிவைட் பை கே டி ஜி டேஸ் டிவைட் பை கே டேஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்க்கும்போது எஃப் இஸ் ஏ நார்மல் சப் குரூப்பாக இருக்கு. ஓகேங்களா, எஃப் இஸ் எப்படி இருக்கு, நார்மல் சப் குரூப்பாக இருக்கு. ஹெச் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கு குரூப்பில், கே வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கு, அதுலேயும் கே வந்து நார்மல் சப் குரூப் தான். பட் செகண்ட் லா, அது வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி டிவைட் பை கே கான்கரன்ட் டு ஜி டிவைட் பை ஹெச் கே டிவைட் பை ஹெச். ஓகேங்களா, இந்த ஹெச்ங்கிறது நார்மல் சப் குரூப், ஹெச்ங்கிறது என்னது நார்மல் சப் குரூப். ஓகேங்களா, ஸோ இந்த ஹெச்சும் நார்மல் சப் குரூப், அப்போ வந்து ஜி டிவைட் பை கே நார்மல் சப் குரூப்பாக டிவைட் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தேர்ட் லா. ஓகே, ஸோ தேர்ட் லா ஆஃப் ஐசோமார்பிசம். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்க, ஸோ இது மூணுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடவே நம்ம ஈஸியாக ஒன் மார்க் கட்டம் பண்ணிடலாம். ஓகேங்களா, லேட் ஜிபிஎ குரூப், லேட் ஜிபிஎ குரூப் அண்ட் ஹெச் பி எனி, ஹெச் பி எனி சப் குரூப். ஹெச் வந்து எப்படி இருக்கு, ஏதாவது ஒரு சப் குரூப்பாக இருக்கு ஆஃப் எதுக்குன்னா ஜி, இஃப் என் இஸ் எனி நார்மல், என் வந்து எப்படி இருக்கு எனி நார்மல் சப் குரூப்பாக இருக்கு, எனி நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகே, ஸோ தென் ஹெச் டிவைட் பை என் டிவைட் பை என் எப்படி இருக்குன்னா கான்கரண்ட் டு ஹெச் டிவைட் பை என் இன்டர்செக்ஷன் என். ஓகேங்களா, ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து ஜி வந்து குரூப்பாக இருக்கு. ஓகேங்களா, ஹெச் வந்து சப் குரூப்பாக இருக்கு. ஓகே, இஃப் என் இஸ் எனி நார்மல் சப் குரூப், என் வந்து எப்படி இருக்கு எனி நார்மல் சப் குரூப்பாக இருக்கு. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க, இதில் வந்து ஹெச் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்துச்சு, ஹெச் ஹெச்னு வந்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஹெச் வந்து சப் குரூப்பாக இருக்கு, என் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கு. ஹெச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஹெச் வந்து இது நேரத்தில் என்ன சப் குரூப், என் தான் நார்மல் சப் குரூப். அப்போ என் டிவைட் பை என்னா ஹெச் டிவைட் பை ஹெச் இன்டர்செக்ஷன் என்னன்னு ரைட் பண்ணலாம், இன்டர்செக்ஷன் என்னன்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது தெளிவாக இருந்துட்டீங்கனாவே நம்ம வந்து ஒன் மார்க்கில் த்ரீக்கும் த்ரீ டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம், விச் ஒன் இஸ் ரைட் விச் ஒன் இஸ் ஏ ராங் அப்படின்னு கூட கேட்கலாம், ஆர் மேன் அவுட் சீரியஸ் மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இது தெரிஞ்சிட்டாவே நம்மளுக்கு ஒன் மார்க் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் அண்ட் தென் கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளில் இதோடைய கீ பாயிண்ட்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். Okay, so first key point, if f h to h dash is an isomorphism, okay ingla isomorphism a irukku of edhila na group, okay ingla group la irukku, then order of a equal order of f of a. Okay ingla order of f of a
இதில் ஏ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியில் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த ரிலேஷன்ஸ் ஆஃப் ஐசோமார்பிசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் ஆஃப் ஐசோமார்பிசம், ஓகேங்களா. ஸோ ஐசோமார்பிசம் இஸ் தி செட் ஆஃப் குரூப், செட் ஆஃப் குரூப்ஸ், ஓகேங்களா. செட் ஆஃப் குரூப்ஸ் இஸ் அண்ட் ஈக்வலன்ஸ், ஈக்வலன்ஸ் ரிலேஷன், ஓகேங்களா. ஈக்வலன்ட் ரிலேஷனாக இருக்கு. இந்த ரிலேஷன் இஸ் ஐசோமார்பிசம் செட் ஆஃப் குரூப் எப்படி இருக்குன்னா ஈக்வலன்ஸாக இருக்கும், ஓகேங்களா. ஐசோமார்பிசத்தில் ஈக்குவலாக இருக்கும். ஐசோமார்பிசம் செட் ஆஃப் குரூப் எப்படி இருக்குன்னா ஈக்வலன்ஸ் ரிலேஷனாக இருக்கு. இது ஒரு ஒன் மார்க் குவஸ்டின், ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் குரூப் ஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி. ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுக்குறேன், ஓகேங்களா. சென்டர் ஆஃப் ஏ குரூப் ஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி. ஏன்னா சப் குரூப்பில் நான் அது மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகே. ஸோ சென்டர் ஆஃப் ஏ குரூப், ஓகே, சென்டர் ஆஃப் ஏ குரூப் ஜி இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி, ஓகே. ஸோ இது வந்து நான் சப் குரூப்பில் சொல்ல மறந்துட்டேன், சென்டர் பாயிண்ட்லையும் சொல்ல மறந்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதோடைய சப் குரூப்புடைய ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, ஸோ அதோடைய எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன். ஃபைண்ட் ஆல் த சப்குரூப் ஆஃப் இசட் ஏ இசட் ஒன், ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இசட் ஒன் டிவைட் பை 21 இசட், 3 டிவைட் பை இசட் ஒன் டிவைட் பை 21 இசட் ஒன், 7 இசட் டிவைட் பை இசட் 21 இசட், 21 இசட் டிவைட் பை 21 இசட் ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் வி, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 21 பிரைம் நம்பர்ஸ், ஓகேங்களா. 21 பிரைம் நம்பர்ஸ் வச்சு தான் மேலே இருந்து வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ 21 வந்து இது எப்படி இருக்குன்னா ஐடென்டியாக இருக்கும், ஓகே. ஸோ இது வந்து ஃபைன் தி நார்மல் சப் குரூப்புக்கு அதோடைய ஆன்சர் வந்து ஈயா இருக்கு, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காச்சி தீரம் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ், ஓகேங்களா. காச்சி தீரம்ஸ் ஆஃப் எபிலியன் குரூப்ஸ். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் அதிகமானதுனால நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காச்சி எபிலியன் குரூப் பார்க்க போகிறோம். ஸ்லோ பி சப் குரூப்ஸ் அதுலேயும் ஃபர்ஸ்ட்டு செகண்டு இருக்கு, ஓகேங்களா. அண்ட் தென் அதில் கீ பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் மியூலர் தீரம், ஃபார்மட் தீரம், காஞ்சிகேட் எலமெண்ட்ஸ், நார்மலைசர், கோசியன் குரூப், இதெல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தரேன், ஓகேங்களா. தேங்க்யூ.